கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000+ மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. இது மெடிக்கல் காலேஜ்ல ரொம்ப பிரபலம். என்னோட உடை அந்த ஒத்த ரோஜா வச்சிருப்பாங்களே அவங்கள தானே கேட்பாங்க. எல்லோ கலர் சாரினா எல்லோ கலர் ரோஜா வச்சுப்பேன். பாண்டி பஜார் தெருவில் அப்படியே பார்த்துட்டே போய் எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும்னு காலேஜ் படிக்கும்போது வாங்குவேன்ல, அது மிஸ் பண்ணுறேன். எப்பவுமே எனக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். அப்போ சுடிதார் வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் நான் ரொம்ப போட்டது கிடையாது. அப்போ பாவாடை தாவணி தான் ரொம்ப போடுவேன். எங்களோட மேடம் சொல்லுவாங்க, உனக்கு என்ன தைரியம்னா நீ இந்த கருநீல கலரை கட்டியிருக்க, என்ன தைரியம்னா அந்த கரும் பச்சை கலரை கட்டியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட தங்கத்துலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் சேலை என்ன கலர் என்ன பிடிக்குதோ அதை உடனே நான் வாங்கிடுவேன். இது வந்து என்னோட இங்கே ராஜ்நிவாஸில் இந்த பணியாளர்கள்லாம் ரொம்ப அன்பாக எனக்காக வாங்கி கொடுத்த சேலை. எனக்கு இது வந்து மறக்கவே முடியாத ஒரு பரிசு. சின்ன வயதுலேருந்தே உடை உடுத்துவதில் ரொம்ப ஆர்வம் அதிகம். பள்ளி படிக்கும் போதும் சரி, கல்லூரி படிக்கும் போதும் சரி, அப்புறம் அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது மட்டும், அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறோமே அதனால் கொஞ்சம் என்னை வந்து கொஞ்சம் மிதப்படுத்திக்கிட்டேன். அதுக்கு முன்னால் பள்ளி படிக்கும் போதும் நல்ல உடை அணினா, எப்பவுமே எனக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். அப்போ சுடிதார் வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் நான் ரொம்ப போட்டது கிடையாது. அப்போ பாவாடை தாவணி தான் ரொம்ப போடுவேன். பாவாடை சட்டை போடும்போது அப்படி தான், நல்ல பாவாடை நல்ல சுருக்கம் வச்சு நல்ல பஃப் கை வச்சு அப்படி போடணும் அப்படின்றது. எப்போ ட்ரெடிஷ்னலாக அப்படி போடுறது ரொம்ப பிடிக்கும். நம்ம கலாச்சாரத்தோடு உள்ள உடையை ரொம்ப பிடிக்கும். கல்லூரி படிக்கும்போது உண்மையிலேயே வந்து மருத்துவக் கல்லூரி படிக்கும் போதும் சரி, என்னோடய உடையை வந்து எப்படி இன்றைக்கி அணிந்திருக்கீங்க அப்போவும் அப்படி தான், ரொம்ப மாடர்னாலாம் நான் போட மாட்டேன். ஆனால் வந்து சாரீ கட்டும் போதும் சரி, அதுக்கு ஏற்ற மணி போட்டுக்குவேன். பிளாஸ்டிக்கில் கம்மல் அதே கலரில் போடுவேன், வளையல் அதே கலரில் போடுவேன், கிளிப்பு அதே கலரில் கட்டுவேன். எல்லா கலர்லேயும் ரோஜாப்பூ வாங்கி நாங்கள் தினம் அதுக்கு உரம் போட்டு வளர்த்து என்ன சாரீ கட்டியிருக்கனோ அந்த ஒத்த ரோஜாவை எடுத்து இந்த பக்கம் குத்தியிருப்பேன். இது மெடிக்கல் காலேஜில் ரொம்ப பிரபலம். என்னோட உடை அந்த ஒத்த ரோஜா வச்சுருப்பாங்களே அவங்கள தானே கேட்பாங்க. எல்லோ கலர் சாரீனா எல்லோ கலர் ரோஜா வச்சுப்பேன். வயலட் கலர் வச்சிருக்கே வச்சுருந்தேன், அதுக்குன்னே கட்டுவேன். ஓ, இன்றைக்கி வயலட் கலர் பூ பூத்திருக்கு அதனால் வயலட் கலர் சாரீ கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அப்போ வந்து இந்த சிஃபான் ரொம்ப பாப்புலர், பிளேன் சிஃபான், அதில் பிளேன் கலரில் போட்டு அந்த வெறும் வெல் அந்த கலர் வச்சுருப்பேன். இது என்னென்னா, நம்ம வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் குள்ளமாக இருக்கும், ஆள் பாதி ஆடை பாதி. ஸோ நம்மளை வந்து நல்லா நம்ம உடை அணிந்து நம்ம வந்து நம்மளை வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்போவுமே எனக்கு உண்டு. இல்லை, எங்கள் அம்மா ஒரு காரணம், அம்மா வீட்டில் இருந்தால் கூட 4 வாட்டி சேலை மாற்றுவாங்க. சேலைன்னா அவங்களுக்கு எவ்வளோ வாங்கினாலும் பிடிக்கும். அதனால் அம்மாவையும் பார்த்து நிறையா என்னென்னு வந்து என்ன நான் புதுப்பிச்சுக்கிறதுக்கு, காலையில் ஒரு வேலை கடுமையாக வேலை செய்வேன் நான். அது சின்ன வயதுலேருந்து எனக்கு அந்த பழக்கம். ஆனால் வந்துட்டான் அதுக்கப்புறம் அந்த டயர்ட்னஸ் கொஞ்சம் கூட எனக்கு தெரியாமல் உடனே முகத்தை கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே அடுத்த ஆளாக மாறிடுவேன். ஸ்கூல் படிக்கும் போது அப்படி தான், அதே பழக்கம் தான் இப்போவும் எனக்கு. நான் வந்து மருத்துவராக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 முறை காலையில் சைல்ட் ட்ரஸ்ட்டுக்கு காலையில் 7 மணிக்கு என் பொண்ணு பூவினியை வந்து சர்ச் பார்க்கில் கொண்டு விட்டுட்டு 7 மணிலேருந்து 10 வரைக்கும் சைல்ட் ட்ரஸ்ட்டில், 9 மணிக்கு சைல்ட் ட்ரஸ்ட்டில் ரவுண்ட்ஸ் பண்ணுவேன். வீட்டுக்கு வந்து உடை மாற்றிட்டு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் போவேன். ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து உடை மாற்றிட்டு திருப்பி எங்கெல்லாம் ரவுண்ட்ஸ் போகணுமோ எல்லா ரவுண்ட்ஸ் போவேன். அப்புறம் போயிட்டு உடை மாற்றிட்டு வந்து கிளினிக்கு போவேன். ஸோ என்னை பார்க்கும்போதெல்லாம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இப்போ தான் வேலையை முடிஞ்சு வந்த மாதிரியே தெரியாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். ஆனால் அது வந்து எனக்கு உடை மாற்றிக்கிறது வந்து நம்மை புதுப்பித்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு பழக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சேலை வாங்குறதுல கூட எனக்கு நகை வாங்குறேன்னான்றலாம் பெரிய விஷயம் கிடையாது. தங்கத்துலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் சேலை என்ன கலர் என்ன பிடிக்குதோ அதை உடனே நான் வாங்கிடுவேன். அதில் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போதும் நாங்கள் டிஜிஓ படிக்கிறதால அடிக்கடி தேட்டருக்கு போக வேண்டியிருக்கனால சுடிதார் நிறையா போடுவோம் அப்போது. ஏன்னா தேட்டர் ட்ரெஸ் உடனே சாரியை மாற்றுறதோட மாட்டோம். அப்போது டெல்லிக்கு போனேன்னா நிறைய சுடிதார் வாங்கிட்டு வந்து விதவிதமாக போடுவேன் சுடிதாரு. அதில் வந்து அதே மாதிரி கம்மல் போட்டுக்குவேன், அதே மாதிரி கிளிப் போட்டுக்குவேன். ஸோ என்னோடய உடை வந்து இப்போ இல்லை, நான் படிக்கிற காலத்துலேருந்து, நான் பிறந்த காலத்துலேருந்து எனக்கு உடைனா ரொம்ப விருப்பம். மாநில தலைவராக இருக்கும் போது என்னை அப்படி பார்த்துருக்க மாட்டீங்க. என்கிட்ட கூட நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி, நீ எப்படி அழகாக இருப்ப, எப்படி உடை அணிவ, ஏன் நீ வந்து இப்போ உன்னெல்லாம் இவ்வளோ கிண்டல் பண்ணுறாங்க. நான் அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது ரொம்ப பளபளனோ ரொம்ப பட்டோ அப்படி கட்டிட்டு போனால் அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாகும் அப்படின்றதுனால அப்போ நான் ரொம்ப அதில் கவனம் செலுத்தலை. அதாவது அப்போயுமே பிளவுஸ் கொஞ்சம் பேட்டர்னாக தைக்க சொல்லுவேன். அப்புறம் கவர்னர் ஆனப்புறம் சரி, நமக்கு வந்து இப்போது சவால்கள் அந்த மாதிரி சவால்கள்லாம் இல்லை, நம்ம பழையபடியே நல்லா உடை உடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோடய பழையபடி மாறி. அப்புறம் எனக்கு அழகுணர்வு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும்.
ஸோ இப்போ எல்லாருமே இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் போட ஆரம்பித்தேன், எம்ப்ராய்டர் அதை போட ஆரம்பிச்சேன், நானும் அது மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன். அது மாத்திரம் இல்லை, என்னோடய டெய்லர் சத்யா அப்படின்னு டி நகரில் இருக்கார், அவர் நான் வந்து படிக்கிற காலத்தில் நான் ஒருத்தங்கக்கிட்ட தப்பேன், அவங்கக்கிட்ட சின்ன பையனாக வேலை செஞ்சார், அதுக்கப்புறம் அவரே தனியாக கடை வச்சு இப்போ அவர் தான் எனக்கு தைச்சி கொடுத்துட்ருக்காரு. என்னோடய டேஸ்ட்டுக்கு என்னோடய எனக்கு ரொம்ப பிடிக்கிறது என்னென்னா, என்னோடய பணியாளர்கள் அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க என்கிட்ட ரொம்ப இன்வால்வ் ஆகிடுவாங்க. என்னோடய டிரைவரோ என்னோடய அசிஸ்டன்ஸோ இல்லைன்னா என்னோடய டெய்லரோ, அவங்க வந்து நான் என்னோடய நான் அவங்கக்கிட்ட அப்படி பழகிறதுனால அப்படின்னு சத்யா என்ன இன்னைக்கு தைச்சி கொடுத்துட்டு நான் சில நான் தைச்சதை போடலை, நான் நீங்கள் நான் புதுசெல்லாம் தைச்சி கொடுத்தேன் அப்புறம் இருந்து நீங்கள் பழசையே போட்டிருந்தீங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அப்படின்னு. ஸோ என்கிட்ட எனக்கு கூட இருக்கவங்களும் அந்த அளவுக்கு என் கூட ஒரு ஒரு ஈடுபாடாகவும் ஆகிடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த ப்ளவுஸை நான் போடும்போது நீங்கள் பிரபலமாக ஒரு இடத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு, இது வரைக்கும் ஒரு ப்ளவுஸ் கூட மிஸ் ஆனது கிடையாது, எல்லாமே சேலை நான் சொல்லுவேன். இப்போ இந்த சேலை ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்துருக்கிறேன், இதை கெடுத்துடக்கூடாது ப்ளவுஸை அப்படின்னு சொல்லுவேன், அது ஒரு நாளும் அவர் கெடுக்கலை. எல்லா நாளுமே நான் என்ன நினைக்கிறேனோ அதே மாதிரி போட்டுட்டு வந்து கொடுப்பேன். எல்லா ப்ளவுஸுமே ஒரு மெமரபிள் ப்ளவுஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு எல்லாமே ஸ்பெஷலுங்க, நான் எதையுமே ஆர்டினரியாக நினைக்க மாட்டேன். இந்த டேனா ஸ்பெஷல் எனக்கு, அது எதையாவது நானே ஸ்பெஷலாக எடுத்துக்குவேன். அது என்னோடய பழக்கம் அப்படி தான், ஒவ்வொரு நிமிடத்தையும் ஏதாவது ஒரு விதத்தில் நானே சந்தோஷத்தை பிடிச்சி இழுத்துக்குவேன். சரி ரொம்ப டல்லாக இருந்தால் நான் சரி போய் சாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி ரெண்டு நிமிஷத்தில் மாற்றிட்டு டக்குன்னு கிளம்பிடுவேன். ஸோ வந்து இது வந்து எல்லா சாரிலையும் எதாவது ஒன்று, இப்போ வந்து முக்கியமாக பதவியேற்பு விழாக்கு கட்டின சாரி அது பத்திரமா வச்சுருக்கேன், திருமணத்திற்கு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே அது ஸ்பெஷல் தான், அப்புறம் வந்து பொண்ணு பார்க்க வரும்போது உள்ள சாரி, நிச்சயதார்த்தத்துக்குள்ள சாரி, ஃபஸ்ட்டு கட்சி மீட்டிங்க்கு போன சாரி, அப்புறம் ஃபஸ்ட்டு மெடிக்கல் காலேஜுக்கு போன சாரீ, சில நேரம் ப்ரொஃபஸரை திட்டு வாங்கும் போது கட்டின சாரீ, அரசியல் கட்சியில் இருக்கும்போது பெரிய சவாலாக அழுக வர்ற அளவுக்கு கூட நடந்த நாள் உள்ள சாரீ, இது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கும். இது வந்து ஒரு சுவையான விஷயம் நான் நினைக்கிறேன், ஆடட் ஹாப்பினஸ் பெண்களுக்கு இது அவசியம்னு நான் நினைக்கிறேன். அதிலேயே கவனம் செலுத்த வேண்டாம், பட் அதையும் ஒரு ஆடடாக எடுத்துக்கலாம் அப்படின்றது. 40 ரூபா சேலையிலையும் மகிழ்ச்சி இருக்குது, 4000 ரூபா சேலையிலையும் மகிழ்ச்சி இருக்குது, 40000 சேலையிலையும் மகிழ்ச்சி இருக்குது, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எனக்கு வந்து நான் கொஞ்சம் எல்லா அழகுனாலே அழகு உணர்ச்சியில் மக்கள் ரொம்ப இப்போ ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க, நான் அழகாக இல்லை, நான் வந்து சிகப்பாக இல்லை, என்னால் என்ன அது அதில் வந்து நிறைய அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் வாங்கி தன்னை அழகுபடுத்திக்கிறதுல வந்து ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. கவனம் செலுத்துறது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப செலவும் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோலாம் செலவு பண்ண வேணாங்க, முகத்தில் ஒரு சிரிப்பே உங்களுக்கு, நம்ம ஊரில் உள்ள தேங்காய் முகத்தில் போட்டுக்கிறது, நல்லெண்ணெய் முகத்தை போட்டுக்கிறது, நம்ம ஊரில் உள்ள நம்மளோட நமக்கு சாதாரண நம்மளுக்கு எது ஃபவுண்டேஷன் எது சரியோ அது ஒன்று வாங்கி வச்சுக்கிறது, நம்மளுக்கு ஒரு ஆர்டினரி ஐ பென்சில் வாங்கி வச்சுட்டு அதில் நம்ம நேர்த்தியாக போட்டுக்கிட்டால் போதும். நிறைய காஸ்மெட்டிக்ஸ்க்கு செலவு பண்ணுறதும் சரியில்லைன்றது மருத்துவராகவே நான் சொல்கிறேன், ரொம்ப ஓவராக கெமிக்கல்ஸ் போட்டு அதெல்லாம் தேவையே இல்லை. நாம் இயற்கையோடு ஒன்றி நாம் இருந்தாலே அது நமக்கு வந்து அழகை தருன்றது எனது கருத்து. இந்த 5 சேலையில் ஏதாவது உங்களுக்கு நினைவு கூறத்தக்க சேலை இருக்கீங்க தான்னு நீங்கள் கேட்டீங்க, இந்த 5 வந்து இது 2-3 ஸ்பெஷல் சாரீ இருக்குது, அதில் இது ஒன்று. இது வந்து என்னோடய உதவியாளர்கள் எல்லாம் என்னோடய பிறந்த நாளுக்கு சமீபத்தில் வாங்கி கொடுத்த ஒரு சேலை, என்னை அவங்க செலக்ட் பண்ண சொன்னாங்க மத சாரியெல்லாம் கொண்டு வரச்சிட்டு, சரி நானும் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு சேலையும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா ஒரு சேலை போதும்னு, ஆனால் அவங்க 2 சேலை 3 சேலை எனக்கு பேக் பண்ணி இந்த சேலையும் சரி, இன்னொரு சேலை இன்னும் தச்சு வரல, இந்த சாரி ஒன்று. இது வந்து என்னோட இங்கே ராஜ்நிவாஸில் இந்த பணியாளர்கள்லாம் ரொம்ப அன்பாக எனக்காக வாங்கி கொடுத்த சேலை, எனக்கு இது வந்து மறக்கவே முடியாத ஒரு பரிசு. ஏன்னா இது நான் எதிர்பார்க்கலை, அவங்களுக்கு எவ்வளவோ அவங்க செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு செஞ்சது. அது மாதிரி ஒரு ஒரு சேலைக்கும் பல சேலைகள், இப்போ இந்த இதில் வந்து பத்ராச்சலம்ன்ற கோயிலில் கொடுத்த சாரீ இது. சமீபத்தில் பத்ராச்சலம்ன்ற ராமர் கோயிலுக்கு போயிருந்தேன், அந்த கோயிலில் வந்து இந்த சாரீ பிரசாதத்து கூட வச்சு கொடுத்தாங்க, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சதாக அந்த ஒரு கலரோடு. அதுவும் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு இது நல்லாயிருக்கும்னு சொல்லி நேற்று நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி எனக்கு பொதுமக்களில் உள்ள ஈடுபாடுன்றது எனக்கு ரொம்ப, அது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது, அது மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி இந்த சாரியும் இது வந்து தெலுங்கானாவில் வந்து எனக்கு கொடுத்தாரு, அவர் வந்து நெசவாளர். அவர் உங்களுக்காக நான் வந்து இந்த மாதிரி கலர் போட்டு
சரி, என் டெய்லர் வந்து இந்த காப்பர் கலர்லேயே அதை அழகா எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னொரு சேலை வந்து என்கிட்ட இருக்கு, என் முகத்தையே போட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து இதில் இருக்கு, என்னையே அப்படியே டெபிக்ட் பண்ணி சாரி நெஞ்சு கொடுத்துருக்காங்க தெலுங்கானாலேருந்து. ஸோ இதெல்லாம் நான் எதிர்பார்க்கறது இல்லை. அந்த சாரி வந்து 20-25,000 இருக்கும். நான் பணம் கொடுக்குறேன்னா கேட்கவே மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா முழு ஜருகையில் என் முகத்தை போட்டு அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. வேண்டவே வேண்டாம், அவங்க அன்புக்காக தான் நாங்கள் இதை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி பல அன்பான நினைவுகளை கொடுக்குற சாரீஸும் நிறைய இருக்கு. எல்லா கலரும் எனக்கு நல்லா இருக்குன்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு ரொம்ப உண்டு. இன்னும் சொல்லப்போனால், நான் என் மருத்துவக் கல்லூரி படிக்கும்போதே எங்களோட மேடம் சொல்லுவாங்க, உனக்கு என்ன தைரியம்னா நீ இந்த கருநீல கலரை கட்டியிருக்க, என்ன தைரியம்னா அந்த கரும் பச்சை கலரை கட்டியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் நினைப்பாங்க வந்து டார்க்காக இருந்தால் அவங்க போய் வெளியர் கலர் தான் கட்டணும்னு. இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, நான் வந்து ரொம்ப டார்க் கலர்ஸும் கட்டுவேன், கருப்பு மட்டும் நான் கட்ட மாட்டேன். அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா சொல்லி சொல்லி கருப்பு வேணாம் அப்படின்னு சொல்லினால, அது எனக்கு பிடிக்குது, நான் கருப்பாக இருக்கேன், அதனால் எனக்கு போட்டால் கருப்பு போட்டால் எனக்கு இன்னுமே எனக்கு பிடிக்கும். ஆனால் சென்டிமெண்ட்லாம் கருப்பு சாரீ மாத்திரம் கட்ட மாட்டேன், மற்றபடி எல்லா கலரும் கட்டுவேன். இந்த கலர் எனக்கு பிடிக்காதுன்னே கிடையாது, இந்த கலர் எனக்கு நல்லா இருக்காதுன்னு கிடையாது. என்னை பார்க்குறவங்கலாம் சொல்லுவாங்க, லைட் கலர் கட்டும்போது நைட் நல்லா தான் இருந்தது, நீ லைட் கலர் கட்டும்போது, டார்க் கலர் கட்டும்போது நல்லா தான் இருக்குது டார்க் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எனக்கு எல்லா கலருமே பிடிக்கும். மற்றவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு பிடிக்கும், அதனால் நான் கட்டுவேன். ஆனால் அதிகம் மஞ்சள் அதிகமாக கட்டுவேன். மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கு மஞ்சள் கட்டணும் அப்படின்ற ஒரு பழக்கம் உண்டு. பச்சையும் அதிகம் கட்டுவேன், இந்த ரெண்டு கலர். நீளமும் அதிகமாக இருக்கும். மற்றபடி இந்த ப்ரௌன்னு, ப்ரௌன் பழுப்பு கலர் அதெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். எப்பவுமே இந்த ரொம்ப பிரைட்டான கலர்ஸ் தான் அதில் பிடிக்கும். அதனால் வந்து ரொம்ப டல் கலர்ஸ் வந்து பார்த்திங்களா, இந்த சாண்டல் கலர், அதே மாதிரி பழுப்பு கலர், ப்ரௌன்லாம் ரொம்ப குறைவாக தான் வச்சுருப்பேன். இந்த ட்ரெடிஷ்னல் நம்மளோட இந்த குங்கும கலர், பச்சை கலர், மஞ்சள் கலர், சிகப்பு கலர் இதெல்லாம் என்கிட்ட நிறையா இருக்கும். இப்போ முக்கியமான நிகழ்ச்சினா எல்லோ கட்டுற பழக்கம் எனக்கு உண்டு. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு மாதிரி பாசிட்டிவாக போகணும்னா பச்சை கலர் கட்டணும் அப்படின்னு நான் நினைப்பேன். மற்றபடி பெரிய சென்டிமெண்ட்லாம் கிடையாது. ஏன் கருப்பு கட்ட மாட்டேன்னு சொன்னேன்ல, அதுதான். அது மாதிரி சில பேர் வந்து ஒரு நாளைக்கு அந்த நாளைக்கு இந்த கட்டுன்னு கேட்பாங்க. கோயிலுக்கு போகும்போது மேக்ஸிமம் எல்லோ இருக்கணும்னு நினைப்பேன், அவ்வளோதான். அவங்க இப்போதைக்கு ஷாப்பிங்கிறது, ஷாப்பிங் இங்கே வருது, நான் ஷாப்பிங் போகிறது இல்லை. பட் எனக்கு இந்தந்த பிடிக்கும்பான்னு சொன்னால் இங்கே எடுத்துகிட்டு வந்து செலக்ட் பண்ணிவிடுவேன். ஆனால் ஷாப்பிங் போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ரொம்ப எனக்கு இப்போ ஒன்று மிஸ் பண்ணுறேன்னா, அந்த பாண்டி பஜார் தெருவில் அப்படியே பார்த்துட்டே போய் எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும்னு காலேஜ் படிக்கும்போது வாங்குவேன்ல, அது மிஸ் பண்ணுறேன். மற்றபடி இப்போது வாங்குறதெல்லாம் வாங்கிக்கிறேன், எதுக்குமே குறை வைக்கிறது இல்லை. பட் அவங்க எடுத்துகிட்டு வந்து எனக்கு காமிச்சு நான் வாங்கிக்கிறேன். வாங்குறது பெருசில், சில பேர் வாங்குவாங்க, போட்டுட்டு அப்படியே கசக்கி போட்டுருவாங்க. எனக்கு வந்து நான் ப்ளவுஸ் அப்படியே எடுத்து பத்திரமாக வச்சு அயன் பண்ணி, எது பத்திரமாக வைக்கிறனோ இல்லையோ, என்னோடய ப்ளவுஸும் சாரியும் எல்லாம் ஒன்றா வச்சு அக்சசரிஸையும் பாக்ஸில் போட்டு டக்குன்னு இதை போய் நீங்கள் 2 நிமிஷத்தில் கூட என்னால் ட்ரெஸ் பண்ணிட முடியும். எனக்கு மைண்டில் இருக்கும், இந்த பாக்ஸில் இது இருக்குது, இந்த பச்சை கலர் இருக்குது, இந்த இதில் இது இருக்குது அப்படின்னு கரெக்டாக எடுத்துருவேன். ஸோ அது மாதிரி அது ஒரு டேஸ்ட்டு தானே, அது ஒரு ஆடட் சுவை தானே வாழ்க்கையில். எப்போ பார்த்தாலும் வேலை அப்படி இப்படின்னு இருக்கும்போது அந்த வேலைக்கு நடுவில் நம்மை அலங்கரிக்கொள்வது ஒரு சுவையான விஷயம் தானே. அதனால் ஆனால் ரொம்ப ஜலஜலன்னு ஆடம்பரமாக போனேன். இன்னொன்று நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இன்னும் நீங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தெரியுறீங்க, டெல்லியெலாம் போகும்போது நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டு அப்படி ஃப்ளோட்டிங் விடலாம்ல, சாரியும் ஃப்ளோட்டிங் விட்டுக்கலாம்ல, அப்புறம் ஏன் எப்போ பார்த்தாலும் ட்ரெடிஷ்னலாக இப்படி கட்டுறீங்க, சிஃபான் அது மாதிரி சாரீஸ் எல்லாம் கட்டலாம்ல, இது மாதிரி கொஞ்சம் வயசானவங்களா தெரியுங்க, இன்னும் அது மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்னும் எங்கே தெரிவிங்கள அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு எது பிடிக்குதோ அது, ஆனால் எனக்கு எப்பவுமே ட்ரெடிஷன் ரொம்ப பிடிக்கும். நல்ல பட்டு புடவை கட்டி, நல்ல ஜுவல்ஸ் போட்டு, நல்ல பூ வச்சுருக்கிறவங்களை கண்டா எனக்கு பிடிக்கும். நானும் அப்படி இருக்கணும்னு நினைப்பேன். கே ராஜநாராயணன், அசோக மித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000+ மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.